அனைவருக்கும் அபி கிராஃப்ட்ஸின் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்டுக்கு ரொம்பவே தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஹேங்கர் தான் எடுத்துக்கோங்க. துணி மாட்டி வைப்போம் இல்லையா அந்த ஹேங்கர் தான். இது வந்து பிளாஸ்டிக் ஆனாலும் ஓகே, அது இரும்பு எது வந்தாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல நம்ம வீட்ல இருக்க பழைய துணிங்க இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் பழைய நைட்டி தான் எடுத்திருக்கேன். அதை கிழிச்சு சின்னதா இந்த இது மேல ஹேங்கர் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி சுத்திரும் அப்படியே சுத்திட்டே வாங்க. கேப் இல்லாம ஃபுல்லா கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி சுத்துங்க. அது பின்னாடி ஒரு சின்னதா ஒரு கயிறு இல்லைனா அதுலயே கூட சின்னதா துணி எடுத்து அது ஃபுல்லா கட்டிருங்க. அகராம இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட்டிருங்க. இதுக்கு மேலயும் இன்னும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா நான் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு. இது எதுன்னா நம்ம வீட்டில் இருக்க ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கு தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. ஆறு ஏதாவது ஒரு பைப் மாதிரி இருக்கிறது எடுத்துட்டு அதை வேலை வச்சு அந்த ஸ்ட்ராங்காக அந்த இது கீழே விழாத மாதிரி உருவிட்டு போகாத மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. ஏதாவது ஒரு டொயின் இல்லைனா கயிறு எதுவாக இருந்தாலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் துணியும் எடுத்து கவர் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் அந்த ஃபேனோட விங்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். அந்த கேப் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா கேப்பையும் என்ன பண்ணுறோம்னா இந்த துணி வச்சு நம்ம அந்த இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஓகே, இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த துணியை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பைப்பும் கீழே இருக்க அந்த இதுவும் சேர்த்து இருக்கிற மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபேனு எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம இப்போ எடுக்கலாம். இந்த கேப் சென்டராக இருக்கிற கேப்புள்ளே விட்டுட்டு எடுத்திங்கன்னா இதுக்கு ஃபேனுக்கு மேலே இருக்க அழுக்கும் வந்துடும், கீழே இருக்க அழுக்கும் வந்துடும். நான் ஒரே கையில் பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால சரியாக எடுக்க முடியல. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கையிலேயே இந்த இதில் இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் அந்த துணியில். இதை நீங்கள் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு முறை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு கூட எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே ஈஸியாக அந்த டஸ்ட் எல்லாமே வந்துடுற மாதிரி க்ளீனாக வந்துடும். இதை நீங்கள் எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஃபேன் ரொம்ப புதுசு போல் ஆயிடுச்சு. நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஒரு பைசா செலவில்லாமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.